ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட். ஈரமான ராஜாபாய் சீசன் டூவில் நம்ம சொன்ன மாதிரி தாங்க நடந்திருக்கு. ஸோ பார்த்திபன் வந்து காவியா கிட்டே இன்றைக்கி தான் பேசியிருக்காங்க, அந்த கான்வர்சேஷன் பேருக்கும் போயிருக்கு. ஸோ பார்த்தி அன்றைக்கி மேடையில் பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா காவியாவை யார் மட்டும் விட்டு கொடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபேமிலிக்காக மட்டும் தான் அப்படி பேசியிருக்காரு. பட் இன்றைக்கி தான் அவர் மனசில் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி பேசினது வச்சு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தி இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு, ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நானே பேசியிருந்தேன். அது எல்லாமே தப்புன்னு எனக்கே ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ஸோ ஏன் இப்படி இருக்கீங்க பார்த்தி, அதே பிரியா என்ன பண்ணுறாங்களோ அதே இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ காவியா என்னடா சிரிச்சிட்டு இருக்காங்க, அக்கா வீட்டுக்கே வரவே இல்லை, அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அழுவ போறாங்க போல, அதனால தான் வந்து இப்பயே வந்து ரெண்டு எபிசோட சிரிச்சு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோட நம்ம ஜீவா பிரியா அவங்க சீனே காமிக்கவே இல்லை, ஃபுல்லாக அவங்களை பற்றி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த பாரத்தில் இறக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க காவியா. ஸோ பார்த்தி பண்ணி நம்மளை ஏற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு சுக்குனராக உடச்சிட்டாரு பார்த்தி இன்னைக்கு பேசும்போது. நம்ம எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு, கண்டிப்பாக ஏதாவது பேசுவாங்க, ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் நம்ம ப்ரொமோ வச்சு கண்டுபிடிச்சோம், அதே மாதிரியே நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த மூவ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிரிவினை கருத்துக்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.